Hello viewers, November 26 computer science exam ke ellarum prepare pannit irupinga na nambren. In the last week of preparation la vande oru chinna suggestion kudukkanundradhukaga dhaan indha video na poten. November 26 date vechu paathonu vengla vara Monday varaikkum edhaavadhu pudusa therinjiknum illa pudhu content edhaavadhu padikkanum na padinga. Ana Monday ku mele அந்த லாஸ்ட் 3 டேஸ் வந்து உங்கள் மைண்டில் புது கண்டென்ட்டை ஏற்றி ஸ்டஃப் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு 3 நாள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இது. மாக்அப் டெஸ்ட் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்டிஏ வெப்சைட்டில் வந்துட்டு மாக்அப் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க யூஜிசி நெட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸை செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் அதில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் அதில் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் என்ன தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் மோடில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது சம்மந்தமான ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிறவங்க வந்து கண்டிப்பாக மினிமம் 3 மார்க் டெஸ்ட்டாவது ட்ரை பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே எழுதி பழகியிருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் 1 மார்க் டெஸ்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. ஏன்னா இத்தனை நாள் நமக்கு ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ எப்படி ஒரு 3 hours வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணுன்றதை அது எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த 3 மார்க் டெஸ்ட்ன்றது தினம் 1ன்றதில் நம்ம 3 நாள் வந்து 3 மார்க் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் எல்லாத்தையும் லாஸ்ட் டேவே அட்டன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆஸ் பர் யூ விஷ். ஸோ இந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, இப்போது எக்ஸாம் வந்து 26th. 25th நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th நைட் வந்து ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்துருங்க. அதே போல் 25th வந்து கொஞ்சம் நல்ல செரிக்கக்கூடிய சாப்பாடு இல்லை உங்களுக்கு ஒத்துக்காத சாப்பாடு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ உங்கள் ஸ்டமக்குக்கு அதை மாதிரி சாப்பிடுங்க. உங்கள் ரிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே 25th முடிச்சிடுங்க. வேறு ஏதாவது எக்ஸாம் சம்மந்தமாக டிப்ஸ் இருக்குன்னு பார்த்தா, என்ன இது தூங்க சொல்கிறது சாப்பிட சொல்கிறது, எக்ஸாம் சம்மந்தமாக டிப்ஸோலாம் நிறையா பேர் இருப்பாங்க. பட் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தூங்க சொல்லணும் சாப்பிட சொல்லணுன்றதுனால நான் இதை சொல்கிறேன். எக்ஸாம் அன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் 2 தான் நடக்க போகுது. ஆனாலும் அன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப போட்டு ரிவிஷன் இது அதுன்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வைங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலைய விடாதீங்க. இன்னார்கிட்டலாம் பேசுனா நமக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கணும் பேசுங்க. இல்லைனா தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ்லாம் அன்றைக்கி வச்சுக்காதீங்க. அதுக்காக எக்ஸாமே நினச்சிக்கிட்டு டென்ஷனாக இருங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது தேவையில்லாமல் வந்து மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மைண்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க. நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம மனசுலேருந்து சில சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து சில சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். மினிமம் ஸ்டமக்கில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து தேவையில்லாத சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போய் நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட்டா ஓகே, இல்லை ஒரே வேலையாக பிரஞ்சு சாப்பிடுவீங்க சில பேர், ஏதாவது ஒன்று, ஆனால் வந்து எம்டி ஸ்டமக்காக தயவு செஞ்சு போகாதீங்க. எக்ஸாம் ஸ்பாட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்வெஸ்சன்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு எந்த க்வெஸ்சன்ஸ் நல்லா தெரியும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு ஒரு க்வெஸ்டனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு இதை நம்ம பண்ணியிருக்கோம் இதை கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற ஒரு திருப்தியிலே வந்து நீங்கள் அடுத்தடுத்து போகலாம். அதே போல் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்றதுனால தயவு செஞ்சு எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு இது என்னென்ன ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம ஓரளவுக்கு நம்மளோட ப்ராக்டிக்கல் சென்ஸோ இல்லை காமன் சென்ஸோ யூஸ் பண்ணி அதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி, ஆல் த 3 hours கான்ஃபிடென்ஸ் மட்டும் இறங்கவே கூடாது. இத்தனை நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இத்தனை நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, உங்கள் எஃபர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்றதை நம்பி அங்கே கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அந்த எக்ஸாமை எழுதினீங்கனாலே போதும். இது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணால், ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது இதை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஷெடியூல் வந்து தள்ளி போய் இப்போ நடக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஷெடியூல் தள்ளினப்போ வந்து நம்மளையும் அறியாமல் சில ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எந்த அவசியம் கிடையாது. ஐம் நாட் ஃபோர்ஸிங் எனிபடி, திஸ் இஸ் ஜஸ்ட் மை சஜஷன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வீடியோவில் பார்த்ததை அப்படியே மறந்துட்டு நீங்கள் உங்களோட வழியில் தாராளமாக போகலாம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் எடுங்க, அதை வர பண்ணுங்கள், தைரியமாக போய் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து
நல்ல ரிசல்ட் தான் வரும்ன்றத நம்புங்க. எக்ஸாமை முடிச்சுட்டு எந்த டிஸ்கஷன்ஸ்லையும் இன்வால்வ் ஆகாதீங்க. கீ என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு நம்ம எதை ஃபேஸ் பண்ணுமோ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ விஷ் யூ ஆல் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.